எபிசோட் 1162 சரணடைவதற்கான நேரம் எது? டிராகன் முத்துவை இழந்த மகளணி மேலும் பலவீனமானாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவள் அலசியை பார்த்து, நீ அவரை விடுவித்தாள், உன்னிடம் அந்த டிராகன் முத்துவை கொடுத்து விட்டு நான் அரவ பட்சிக்கு அடிபடுகின்றேன் என்று கூறினாள். அதை கேட்டு அலிசி சிரித்தாள். நீங்கள் தாமதப்படுத்தி விட்டீர்கள். நான் முன்பு வழங்கிய போது அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் உங்களுக்கு விருப்பமானவரது உயிர் அவரிடத்திலேயே இருந்து இருக்கும். நீங்கள் அதை தவறு விட்டு விட்டீர்கள். இப்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறீர்கள். உங்களிடம் என்ன இருக்கிறது என்று பேச்சுவார்த்தைக்கு வருகிறீர்கள் என்று கேட்டாள். டிராகன் முத்து கிடைத்த பிறகு அலிசி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதனால் மகளிடம் இனி கெஞ்ச தேவையில்லை என முடிவு செய்தாள். அலிசி மகளியை ஒரு சிறிய எலியை போல பார்த்தாள். இந்த மதுவோலை தீவில் நீ ஒன்றும் இளவரசி அல்ல, நீ இனி ஒரு சாதாரண அடிமை. உன்னிடம் இருந்து தெய்வீக டிராகன் ரத்தத்தை பெறுவது எங்களுக்கு எளிதானது. உன்னை சிறையில் அடைத்து நாய்க்கு உணவளிப்பது போல் உணவளித்த, உன்னை தூய்மையான டிராகன் உடலை வளர்த்தெடுக்க அனுமதித்த, அதன் பின்னர் உன்னிடமிருந்து எளிதில் டிராகன் ரத்தத்தை நாங்கள் பிரித்தெடுப்போம். திரிவேணி மலையை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று உங்கள் குழமை புரிந்து கொள்ளும் என்று கூறினாள். அலசி மகளணியோடு பேசுவதை நிறுத்திக் கொண்டாள். அவள் கபிலனை நோக்கி வேகமாக பாய்ந்தாள். கபிலனின் நெற்றியை துளையிட அவள் தன்னுடைய விரலை நீட்டினாள். அப்போது கபிலனின் முதுகிற்கு பின்னால் இருந்து ஒரு கொடி வேகமாய் பாய்ந்தது. அது அலசியை தாக்கி அவளது உடலில் மின்னலை பாய்ச்சியது. பலத்த காயம் பட்ட ஒரு மனிதனிடம் ஒரு மறைக்கப்பட்ட ஆயுதம் இருக்கும் என்று அலசி ஒருபோதும் நினைக்கவில்லை. அதனால் ஆச்சரியத்தோடு அவள் பின்னோக்கி பறந்தாள். அவள் விரைவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாள். அவள் தரையிறங்கியதும் கபிலனிடமிருந்து வெளியேறிய ஒரு தாவர கொடியை கவனமாக பார்த்தாள். கொடி கட்டவிழ்த்து விட்ட சக்தி இருநில சாம்ராஜ்ய துறவிகளின் சக்திக்கு இணையானதாக இருந்தது. புகழ் பெற்ற தங்கியபதி தானே அது என்று அலசி திகைப்போடு கேட்டாள். அலசியின் முகம் மாறியது. துறவி சாம்ராஜ்யத்தில் இருக்கும் அவள் எப்படி தங்கியபதி பற்றி அறியாமல் இருப்பாள்? தைகுயச்சங்கள் கூட தங்கியபதியை சந்தித்தாள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவளது போதகர் அவளுக்கு கூறியிருந்தார். அதனால் அவள் தங்கியபதியை பற்றி நன்கு அறிந்திருந்தாள். கொடியின் உச்சியில் இருந்த மலரில் இருந்து ஒரு பெண் குரல் ஒலித்தது. நான் தங்கியபதி என்று தெரிந்த பிறகும் ஏன் நிற்கிறாய்? உனக்கு உன் உயிர் முக்கியம் இல்லையா என்று கேட்டாள். தரையிலிருந்து மேலே நிமிர்ந்து பார்த்தாள். மலரின் மையத்தில் ஒரு அழகான பெண் உருவம் இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த உருவம் மின் பொன்னியின் உருவத்தை ஒத்து இருந்தது. இருப்பினும் அது ஒரு நிழலாக மட்டுமே இருந்தது. அது ஒரு உறுதியான உடல் அல்ல. அலசி சிரித்தாள். இன்று வரிசையாக அதிசயங்களை கண்டதால் அவள் பூரிப்படைந்தாள். நீ தங்கியவதி என்றால் நான் உடனே மண்டியிட்டு மரியாதை செலுத்த வேண்டுமா? நீ ஒரு சாதாரண இரண்டாம் வர்ண துறவிதான். அப்படி இருக்கையில் நான் ஏன் உனக்கு பயப்பட வேண்டும் என்று கேட்டாள். ஓரில் நானும் இணைந்து கொண்டாள் என்று ஒரு குரல் வந்தது. பெரிய பாறையில் அமர்ந்திருந்த கபிலன் திடீரென்று தன்னுடைய கரிய கண்களை திறந்து அலசியை கொலைவெறியோடு பார்த்தாள். கபிலனது சாகுபடி தன்னை விட வலிமையானது அல்ல என்பது அலசிக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கண்களை பார்த்ததும் அவள் இதயம் துள்ளி குதித்தது. அவள் ஆபத்தை உணர்ந்தாள். யார் நீ என்று கேட்டாள். கபிலன் மெல்ல எழுந்து நின்றாள். பார்த்திப், கபில பார்த்திப் என்று கூறினாள். அலசியின் முகத்தில் இருந்த பதட்டம் மறைந்தது. மாறாக அவள் மயக்கும் வகையில் சிரித்தாள். அவள் புன்னகையில் கூட ஒரு குரூரம் இருந்தது. அருமை, இன்று எனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். நிறைய ஆச்சரியங்களையும் பொக்கிஷங்களையும் நான் பெற்றேன், இனியும் பெறப்போகின்றேன். உனது சடலத்தை மட்டும் நான் எடுத்து சென்றால் இந்த கானக கலமே எனது பெயரை உச்சரிக்கும். மிகப்பெரிய சாதனையாளராக நான் அங்கீகரிக்கப்படுவேன் என்று கூறினாள். கபிலன் அலட்சியத்தோடு அவளை பார்த்து, என்னை பிடிக்க அரவ பட்சி உன்னை அனுப்பியது மிக மிக முட்டாள்தனமான ஒரு முடிவு என்று கூறிய கபிலன் கையை நீட்டினான். டிராகன் முத்துவை என்னிடம் திருப்பிக் கொடுத்தாள் உனக்கு வழியற்ற மரணம் கிடைக்கும். இல்லை என்றால் நீ தங்கியவதிக்கு உணவாய் மாறிவிடுவாய்.
தன்யவதியை பற்றி உனக்கு தெரியாது. அவள் உன் ரத்த அலைகளையும் புனித அலைகளையும் உறிஞ்சி உனக்கு கொடூரமான மரணத்தை கொடுப்பாள். கொடூரம் என்றால் வழியை ஒவ்வொரு நொடியும் நீ தாக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தாள். இதை கேட்டதும் மலரின் உச்சியில் நின்று கொண்டிருந்த அந்த அழகிய உருவம் புன்னகைத்தது. அவள் கவிழனை பார்த்து, உங்கள் வெகுமதிக்கு நன்றி குருவே என்று கூறியது. இருநிலை சாம்ராஜ்யத்தில் இருக்கும் துறவியை வெறும் வார்த்தைகளால் மிரட்ட முடியும் என்று நீ நினைக்கிறாயா? எனது சாகுபடியை கண்ட நீதான் பயத்தில் பின்வாங்க வேண்டும், நான் அல்ல என்றாள் அலிசி. அலிசி திமிர் பிடித்தவள் அல்ல. ஆனால் ஒரு முதல் வர்ண துறவி தன்னை உயிருக்கு பயந்து ஓட சொல்வதை கேட்டு அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. கபிலன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஹஃபீஸ் என்று அழைத்தான். ஹஃபீஸ் வாள் வேகமாக பறந்து கபிலனுடைய தலைக்கு மேலே மிதந்தது. கபிலனின் உடலில் 144 துளைகளில் இருந்தும் புனித அலை வெளியேறி புனித வாளுக்குள் சக்தி அலையாக நிரம்பி நின்றது. கருப்பு வாளின் மேற்பரப்பில் கல்வெட்டுகள் பிரகாசமாக மின்ன ஆரம்பித்தன. முதலில் 1000 கல்வெட்டுகள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அடுத்து 2000, 3000 என வாளில் இருந்த கல்வெட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. 6000 மேற்பட்ட கல்வெட்டுகள் ஹஃபீஸ் பண்டைய வாளில் இருந்தன. அது ஒரு உயர்மட்ட புனித ஆயுதமாக அறியப்பட்டது. ஆனால் கபிலனால் 4000 கல்வெட்டுகளை மட்டுமே தூண்ட முடிந்தது. ஹஃபீஸ் வாளின் முழு சக்திகளையும் அவனால் பயன்படுத்த முடியவில்லை. ஹஃபீஸ் வாளில் இருந்து 1000 வடிவ அழிவின் சக்தி வெளியேறியது. திடீரென்று வானத்திலும் நிலத்திலும் 1000,000 வாழ்க்கதிர்கள் உருவானது. 4000 கல்வெட்டுகளை உன்னால் தூண்ட முடியுமா? நீ எனக்கு சவால் விட்டதில் ஆச்சரியம் இல்லை. உன்னிடம் இப்படி ஒரு ஆயுதம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள் அலிசி. ஒரே நேரத்தில் 4000 கல்வெட்டுகளை தூண்டுவது 3 வர்ண துறவிகளுக்கு கூட கடினமாக இருந்தது. ஆனால் முதல் வர்ண துறவியாக இருந்த கபிலன் அதை சுலபமாக செய்தான். கபிலனை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்பதை அலிசி புரிந்து கொண்டாள். அவள் கையை உயர்த்தினாள். அவள் கையில் இருந்த பிறைமணி மேலே பறந்து வானத்தில் ஒரு நிலவு தொங்குவது போல் அது பெரியதாகிக் கொண்டே சென்றது. கபிலா, 4000 கல்வெட்டுகளை தூண்டும் அளவிற்கு சக்தி கொண்ட உன்னால் இந்த பிறைமணியின் சக்தியையும் கணிக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இன்னும் போரிட வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்கிறதா என்று கேட்ட அலசி எந்த முயற்சியும் இல்லாமல் சக்தி வாய்ந்த பிறைமணியை பிடித்தாள். பிறைமணியின் அழிவுகரமான சக்தி வெளியேறி ஹஃபீஸ் வாளின் சக்தியோடு மோத தயாராக இருந்தது. கபிலன் கோபத்துடன் அலசியை பார்த்து, இதில் என்ன உனக்கு பெருமை? என்னை போல சொந்த வளம் உனக்கு இல்லை. இருநில சாம்ராஜ்யத்தினால் கிடைக்கும் துணை சக்தியை கடன் வாங்கும் உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்டார். இருநில சாம்ராஜ்ய துறவிகளுடன் நீ ஒருபோதும் போரிட்டதில்லை என்பது இதிலிருந்தே புரிகிறது. கடன் வாங்கப்பட்ட சக்தியாக இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் வலிமையானது என்று உனக்கு தெரியாது என்று அலசி அலட்சியத்துடன் பேசினாள். ஒரு துறவி இருநில சாம்ராஜ்யத்தை அடைந்ததும் அவர்களின் புனித ஆலை 2 நிலங்களின் சக்தி ஆலையாக மாறும். ஒரு நிலம் வானம், இன்னொரு நிலம் பூமி. இருநிலம் என்பது வானம் மற்றும் பூமி உடைய சக்தி ஆலையின் எச்சம். ஆனால் அது அதி தூய்மையானது. இருநிலத்தை அடைந்தவர்களின் புனித ஆலை அதை அடையாதவர்களின் புனித ஆலைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதோடு அதனால் அது தூண்டப்படும். 1000 வடிவ சக்தி மற்றவர்கள் தூண்டும் 1000 வடிவ சக்தியை விட வலிமையானது. அதனால் தான் 3 வர்ண துறவிக்கும் அதற்கு அடுத்ததாய் வரும் இருநில துறவிக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த தைரியத்தில் தான் கபிலன் மற்றும் தன்யவதியை சமாளிக்கலாம் என்று அலசி நம்பிக்கையோடு இருந்தாள். கபிலனிடம் ஹஃபீஸ் வாளும் இரத்த கவசமும் இருப்பது அவளுக்கு தெரியாது. கபிலனால் இரத்த கவசத்தை வைத்து இருநில சக்தி அலையை எதிர்க்க முடியும். அதனால் கபிலனும் தைரியத்தோடு இருந்தாள். அலசி தன்னுடைய விரலை முன்னோக்கி நீட்ட அவளது விரலில் இருந்த இருநில புனிதாளை பிறைமணிக்குள் புகுந்தது. பிறைமணியில் இருந்து வெளியேறும் ஒளி மேலும் பிரகாசமானது. ஒரு ஒளித்தூண் கபிலனை நோக்கி பாய்ந்தது. கபிலனை சுற்றி மிதந்து கொண்டிருந்த வாழ்கற்றைகள் நசுக்கப்பட்டது. அலுசியின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க கபிலன் விண்வெளி நகர்வை பயன்படுத்த விரும்பவில்லை. அதற்கு பதிலாக இருநிலத்தின் சக்தியாலை எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டாள். ஹஃபீஸ் வாள் முன்னோக்கி பறந்து பிறைமணியுடன் மோதியது. அந்த மோதல் காதை குழிக்கும் உலோக ஒளியை எழுப்பியது. பிறைமணி ஹஃபீஸ் வாள் தொடுத்த 1000 வடிவ அழிவை சிதறடித்தது. கபிலனால் அந்த சக்திக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை.
அவன் தன்னுடைய உடலை மறைக்க இரத்த கவசத்தை இயக்க வேண்டியிருந்தது. அதனோடு சேர்த்து பேரரசர் சேனாதிபதியின் புனித தோற்ற உருவத்தையும் அவன் கட்டவிழ்த்தார். 10 புனித நிழல்கள் கவசத்தில் இருந்து வெளியேறி கவிழனை சுற்றி 10 வெவ்வேறு திசைகளில் நின்றன. 10 புனித நிழல்களின் மையத்தில் ஒரு மலை போன்ற ஒரு ராட்சத உருவமும் தோன்றுகிறது. அது கடவுளை போல எழுந்து நின்றது. ராட்சத உருவத்துடன் 10 துறவிகளின் சக்தி இணைந்து பிறைமணியை தாக்கியது. கவிழன் 100 அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டார். தட்டு தடுமாறிய கவிழன் மகிழியின் அருகில் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இருநிலத்தின் சக்தியை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். நான் எனது முழு சக்திகளை பயன்படுத்தினேன், ஆனாலும் என்னால் அதை தடுக்க முடியவில்லை என்றான் கவிழன். பிறைமணியின் ஒரு தாக்குதலை தாங்கி உயிரோடு இருக்கின்றான் என்றான். உண்மையிலேயே அவன் திறமையானவன் தான் என்று கவிழனை தனக்குள் பாராட்டினாள் அலுசு. இருந்தாலும் அவள் தன்னம்பிக்கையோடு போரை தொடர முடிவெடுத்தாள். முதல் நகர்வுதான் முடிந்திருக்கிறது, அதற்கே 100 அடி பின்வாங்கி விட்டாய், அடுத்த நகர்வு உன் உயிரை எடுக்கும் என்று கூறினாள். பிறைமணி மீண்டும் மேலே பறந்து வளவளக்கும் நட்சத்திரம் போல் வானத்தின் பாதையை மூடியது. பிறைமணியின் கீழே காட்டு மிராண்டித்தனமான மாய உருவங்கள் நிறைந்த ஒரு படை தோன்றியது. கண்கவர் மலைகளும் கொடூரமான மிருகங்களும் மாய உருவமாய் உருவெடுத்து அங்கே நின்றது. ஒரு சிறிய தீவு போலாது இருந்தது. முச்சேரி வானில் மிதக்கும் அந்த மாய உலகத்தை பார்த்து சிரித்தார். பிறைமணியின் சக்தியை அழிசி தூண்டிவிட்டாள், இனி அவளை யாராலும் சமாளிக்க முடியாது என்று கூறினார். மாய உலகத்தின்கீழ் நின்ற போது கவிழன் ஒரு சிறிய எறும்பு போல இருந்தார். இவை அனைத்தையும் கவிழன் அமைதியாக பார்த்தார். அவன் வெற்றிடத்தை நோக்கி கையை நீட்டி தன்னுடைய 2 விரல்களால் அதை கிழித்தார். அந்த மாய உலகத்தை சுற்றியுள்ள இடம் நொறுங்க துவங்கியது. விண்வெளி விரிசல் பெரியதாக மாறியது. அந்த மாய உலகத்தை அது விழுங்க துவங்கியது. அதற்குள் கவிழன் தான் நின்ற இடத்தில் இருந்து மறைந்து அழுசியின் பின்னால் வந்து நின்றார். அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் தன்னுடைய வாளை சரமாரியாக அவளை நோக்கி வீச அவளை அவள் வெட்டினாள். அழுசி தன் பின்னால் திடீரென்று வாழ்கதிர்கள் தாக்குவதை உணர்ந்தாள். அவள் உடனே திரும்பி மீண்டும் தன்னுடைய புனிதாலையை அணிதிரட்டினாள். அதற்குள் கவிழன் பன்னிரு வாழ்முறையின் நகர்வை நிகழ்த்தி இருந்தான். 12 வாழ்முறை ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 12 பொழுதுகளாக பிரிக்கும். ஒவ்வொரு பொழுதின் போதும் சூரியனும் நிலவும் எவ்வித ஒளிக்கற்றை வீசுமோ அந்த ஒளிக்கற்றைகளை வாழ் வீசு. கவிழன் இப்போது காலை பொழுதின் வாழ்நுட்பத்தை தொடுத்தாள். அதனால் வாழிலிருந்து வெளியேறிய வாழ் வெளிச்சம் காலையில் உதிக்கும் சூரியனை போல இருந்தது. கவிழனின் வாளை சுற்றி இருந்த இடத்தில் நேரம் கட்டுப்படுத்தப்பட்டது. சாதாரணமாக நேரம் கடக்கும் வேகத்தை விட நம்ப முடியாத அளவிற்கு மிகவும் மெதுவாக நேரம் நகர்ந்தது. அனைவரது செயல்களும் நடையும் மெதுவாக மாறியது. அந்த மெதுவான உலகில் கவிழன் மட்டுமே வேகமாக இருந்தான். அழுசியின் விரலோடு அபீஸ் வாழ் மோதியது. அழுசியின் விரலை வெட்டி கவிழன் ரத்தம் சிந்த வைத்தான். மீண்டும் நேரம் பழைய நிலைமைக்கு திரும்பியது. காடே அதிரும்படி வழியில் கத்தினால் அழுசி. அழுசியின் அழகிய முகம் சுருங்கியது. அவள் வாயை அகல திறந்து தன்னுடைய நாக இனத்தின் தனித்துவமான விஷ நாக்கை நீட்டி கத்தினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த அழகான மனித உடல் ராட்சத மலை பாம்பின் உருவமாக மாறியது. பிறைமணி அதன் தலைக்கு மேலே மிதந்து மின்னியது. கவிழன் அவளை விடுவதாய் இல்லை. அவன் வாளை இறுக்கி பிடித்து அவளை நோக்கி பறந்தான். இப்போது கூற என்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டதை நினைத்து வருத்தப்படுகிறாயா என்று கேட்டான். மலைப்பாம்பு தன் வாயை அகலமாக திறந்து, இது உன் உண்மையான சக்தி அல்ல, காலத்தின் சக்தியால் மட்டுமே உன்னால் என்னை காயப்படுத்த முடியும். உன்னால் முடிந்தால் உன் சொந்த சக்தியில் என்னை காயப்படுத்த என்று கத்தினாள். அதற்கு கவிழன் புன்னகைத்து, காலமும் விண்வெளியும் கூட என்னுடைய சொந்த சக்தி தான் என்று கூறினான். அவளுடன் பேசி நேரத்தை வீழடிப்பதை விட்டுவிட்டு கவிழன் முன்னோக்கி பாய்ந்து மலைப்பாம்பின் தலைக்கு மேலே சென்றான். அதன் தலையில் அபீஸ் வாளை இறக்கினான். அவள் வேதனையில் அலறினாள். அப்போது